அக்ஷய லக்னம் பத்ததி முறையில் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு ஒரு ஜாதகர் வந்து நான் வந்து ஃபாரின் போய் படிக்கணும் வேலையும் பார்க்கணும் அது வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது ஜாதகருடைய பிறப்பு லக்னம் வந்து மேஷ லக்னம் தற்போது அவருக்கு ஏல்பி லக்னம் வந்து கடகம் ஏஎல்பி லக்னம் கடகம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நான்காம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் சுக்ரன் கேது பதினொன்றாம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து பூஷம் நாலாம் பாதம் பூஷம் நாலாம் பாதம் என்பது நவாம்சம் வந்து விருச்சிக ராசியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏஎல்பிக்கு ஐந்தாம் இடமான விருச்சிக ராசியில் அவருக்கு டி நைன் இயங்கின் லக்னாதிபதி அந்த கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் சுயசாரம் வாங்கி தன்னோட உச்ச வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறாரு நட்சத்திர அதிபதி பூச நட்சத்திர அதிபதி சனி பகவான் இந்த ஏல்பிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு அந்த ஜாதகருக்கு இப்போ வந்து ஐந்தாம் இடம் இயங்கி கண்டு இருக்கிறதுனால ஒரு வருடம் கழித்து இவர் வந்து கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யோகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இவர் வந்து ஃபாரின் போகிறதுக்கு உண்டான ஒரு யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஜாதகர் வந்து இப்போ நீங்கள் இருந்தே படிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் ஏன்னா மூணாம் அதிபதி பதினொன்னு அதே மாதிரி ரெண்டாம் அதிபதியும் கூட சேர்ந்து கூட கோச்சாரத்தில் ராகுவுடன் இப்போ நீங்கள் வந்து வீட்டில இருந்தே கம்யூனிகேஷன் பேஸில் நீங்கள் படிக்கலாமே எல்லாம் அப்படின்னு ஆமா நான் அப்படிதான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் சரி அப்படின்னு அவருக்கு வந்து ராகு அதாவது ஏல்பியும் ஏஆர் திசை அக்ஷய ராசி வந்து ராகு திசை நடந்துன்னு இருக்கு அந்த ஏல்பிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது ஸோ அதனால கொஞ்சம் தடை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ கோச்சார ராகுவும் பதினொன்னில் அமர்ந்திருக்கிறார் அவர் ரெண்டாம் அதிபதி கூடையும் லக்னாதிபதி கூடையும் மூன்றாம் அதிபதி கூடையும் அமர்ந்திருக்கிறதுனால அது கொஞ்சம் அவர் தடை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து ஏழில் அமர்ந்திருக்கிறார் அவர் ஏஎல்பி லக்னத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடமான ராகு பகவானையும் தன்னோட பத்தாம் பார்வையால் பார்க்குறாரு அது மாதிரி இந்த ஏல்பிக்கு ஒம்பதாம் இடத்தையும் அந்த கோச்சார சனி பகவான் பார்க்குறாரு இதில் என்ன அப்படின்னா அந்த ஜாதகர் சொன்னார் அந்த ஜாதகருக்கு வந்து அந் சனி பகவான் அதிபதி இந்த ஏல்பி லக்ன புள்ளி வந்து பூசம் அதோட அதிபதி சனி பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஸோ அவருக்கு அங்கே ஒரு மன அழுத்தத்தை அங்கே கொடுக்கறது அதே மாதிரி இந்த ஏல்பி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவானும் அஷ்டமத்தில் சேர்ந்துருக்கிறாரு அப்போ அங்கேயும் அவருக்கு ஒரு மன அழுத்தம் ஆறு எட்டு பத்து இவர்கள் எல்லாமே சேர்ந்து அமர்ந்ததுனால அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு மன அழுத்தம் கஷ்டமான காலம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு இவருக்கு ஒன்று ரெண்டு பரிகாரங்கள் கூறப்பட்டது அதை நீங்கள் செய்யுங்க இந்த டி மாற்றத்திற்கு பிறகு நீங்கள் வந்து படிக்கிறதுக்கும் வேலைக்கிறதுக்கும் வெளிநாடு போவது என்பது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஜாதகருக்கு பலன் கூறப்பட்டது அந்த ஜாதகர்கிட்ட கேட்டேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி லக்னத்தை நகர்த்தி நீங்கள் வந்து பதினாறு வயசில் எப்படி இருந்தீங்க உங்கள் முயற்சிகளெல்லாம் எப்படி இருந்தது உங்கள் படிப்புகளெல்லாம் விரயமாச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர்கிட்ட நான் கேட்டேன் அவர் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏன்னா ஏஎல்பி வந்து மிதன லக்னமாக இருக்கும்போது இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி சூரியனும் சந்திரனும் லக்னாதிபதியுடன் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இவர் படிக்கிற படிப்புகள் வந்து மாற்றம் விரயம் பிளஸ் இவரோட முயற்சிகள் எல்லாமே தடைபட்டது அப்படிங்கிற மாதிரி ஜாதகர் வந்து சொன்னார் நன்றி